ஹலோ வாஸ், வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன் டிவி நிறுவனத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன் டிவி என்ன பண்ணியிருக்காங்க, சிவாஜி ப்ரொடக்ஷனை பார்த்து ஒரு விஷயத்தை பண்ணி அவங்களோட வெற்றியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நெட்டிசன்லாம் பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட வெற்றியை வந்து நீங்கள் சுயமாக எடுத்துருக்கணும், அடுத்தவங்கள பார்த்து வெற்றியை அடைஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு, அடுத்தவங்கள பார்த்து காப்பி அடிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்லாம் பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சன் டிவி என்ன தவறு பண்ணாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம். தயவு செஞ்சு யாரை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய புரியுமாக்கி வாங்க வீடியோ குள்ளலாம். சன் டிவி, சன் டிவின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த சேனலில் வர சீரியல்னு தாங்க சொல்லணும். ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக ரியாலிட்டி ஷோ, புதுசு புதுசாக சீரியல் கொடுத்து எல்லார் மனசையும் வந்து பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் சன் டிவி. இப்போ வரையும் பாருங்கள் எல்லா சேனலையும் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு சேனல்னு சன் டிவினு தாங்க சொல்லணும். இந்த சேனலில் எக்கச்சக்கமான ஷோ, எக்கச்சக்கமான சீரியல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது, புதுசு புதுசாக எதை க்ரியேட் பண்ணணும், புதுசு புதுசாக மக்கள் மனசில் போய் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு டீமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சன் டிவியில். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் விமர்சையாக ஓடுற ரெண்டு சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மனைவி, அதுக்கப்புறம் வானத்தை போல. இந்த சீரியலை எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக எல்லா மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த சீரியலில் ரெண்டு சீரியலுமே இணைஞ்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டு சீரியலுமே வந்து காம்போவாக ஒரு வாரம் கொண்டுட்டு போவோம் அப்படின்னு இவங்க பிளான் போட்டு இப்போ ஒரு காம்போவாக பார்த்தீங்கன்னா ஒரு சீன் எடுத்திருக்காங்க. இந்த சீனை பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் உள்ள பேய் சீனு போலவே எடுத்திருக்காங்க. பேய் சீன் எப்படி வரும், சந்திரமுகியில் ஒரு பங்களா இருக்கும், அந்த பங்களாவில் ரஜினி போவார், ரஜினி பிரபு இருப்பார், அதுக்கப்புறம் பேய் பிடிக்கும், இந்த வீட்டில் பேய் இருக்குது, இந்த பங்களாவில் பேய் இருக்கா அப்படின்னு ஒரு பீதியை கலப்பி விடுவாங்க. அதே போல் இந்த சீரியல்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, சந்திரமுகி அட்டை காப்பி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நெட்டிசன்லாம் பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, படம் எடுக்கவும் சரியாக தெரியல, அப்படியே நாடகம் எடுத்தீங்கன்னா நாடகமும் எடுக்கிறது அப்படியே காப்பி அடிக்கிறீங்களே படத்தை பார்த்து, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு, இதுக்கு பேசாமல் நீங்கள் பேசாமல் இருந்துடலாமே அப்படின்னு எல்லா நெட்டிசனும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதாவது வேற ஒன்றும் கிடையாது, நம்மளோட சிவாஜி ப்ரொடக்ஷனில் வெளியானது தாங்க சந்திரமுகி. சந்திரமுகி எந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக ஓன ஒரு மூவி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட சந்திரமுகி 2 அப்படிங்கிற ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து முடியலை. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சந்திரமுகியை பார்த்து அப்படியே அட்டை காப்பி அடித்து இந்த சீரியலை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எடுத்த டைரக்டரை எல்லாருமே வந்து கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து சுயமாக ஒரு கதையை எடுத்து எழுதி நீங்கள் எடுங்க, ஆனால் வந்து அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெட்டிசன்லாம். இது மட்டும் கிடையாது, இந்த சீரியல்னு இல்லை, நிறையா சீரியல் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களோட சொந்த கதையை வந்து எழுதாமல் அடுத்தவங்க கதையிலேருந்து காப்பி அடித்து நிறையா விஷயம் பண்ணுறாங்க. அவங்களோட வெற்றியை அவங்க தான் தேடிக்கணும், அடுத்தவங்க வெற்றியிலேருந்து வந்து காப்பி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நெட்டிசனோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணல கண்டிப்பாக ஆள் கொடுத்துங்க. ஓகே பை, பெட்டரா.